கண்ணா லட்டு தின்ன ஆசையா இந்த திரைப்படத்துல மூணு ஹீரோக்கள் இருந்தாலும் பிரதான ஹீரோ அதாவது கடைசியா ஹீரோயின் எந்த ஹீரோக்கு கிடைச்சதுன்னா சேதுராமன் அப்படிங்கிறவருக்கு தான். சோ அவர் தான் அந்த படத்துல வந்து ஹீரோவா அறிமுகமானாரு. அந்த படம் வெளிவந்த கையோட வாலிப ராஜா அப்படிங்கிற திரைப்படத்திலயும் அவரு ஹீரோவா கமிட் ஆனாரு. சோ இது ரெண்டுலயுமே வந்து சந்தானம் தான் வந்து மெயினான பர்சன். அண்ட் இவருடைய கெரியர் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதும் இவருடைய சொந்த லைஃப்லயும் நிறைய புதுமையான விஷயங்கள் அழகான விஷயங்கள் மலர ஆரம்பிச்சிருச்சு. எஸ் இவருடைய திருமணம் தான். சேதுராமனுக்கோ என்ஜினியரான உமையால் அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுடுச்சு. இவங்களுக்கு வர 12 தேதி திருமணம் நடக்க இருக்கு. மணப்பெண்ணுடைய ஊரான காரைக்குடியில தான் இவங்களுடைய வெட்டிங் நடக்க இருக்கு. அண்ட் சென்னையில பிப்ரவரி 21 தேதி பெரிய அளவுல ரிசப்ஷன் நடக்க இருக்கு. சோ திரையுலகங்கள் எல்லாருமே அதுல வந்து கலந்துக்க போறாங்க. சேதுராமன் ஒரு டாக்டர், ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். இவருக்கு இருக்கிற எய்ம் என்ன அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அதுல வந்து ஏழைகளுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியான செலவுல ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சோ சேதுராமன் உங்களுடைய சினிமா கெரியர்ல மட்டும் இல்லாம உங்களுடைய லைஃப் கெரியர்லயும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அமையறதுக்கு அட்வான்ஸா ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லிக்கிறோம். There was this referee from this country called Jordan. You know Jordan, yes, right? Yes, that country. Yes. And then he gave me his card. Okay, mm-hmm. his card. And then behind the card, he wrote his room number mm-hmm. and the hotel's name. Mm. And he said, okay, you must come to my hotel. You must come to my room. We will talk.